பாத்தியா, சின்ன தம்பியில வர்ற குஷ்பு மாதிரி கும்முனு. ஆமையா, அதுல மாதிரி அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, அது மாதிரியேதான் இங்கேயும் தங்கச்சிய பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க. அது மட்டுமா, பின்னாடி ரெண்டு பேர் நிக்கிறான் பாருங்க. ஏன் அப்படி நிக்கிறாங்க? அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு வேலைக்காரங்க. அந்த பொண்ணை ஓர கண்ணால ஒருத்த பார்த்தானா, ஒத்த மீசி எடுத்து விட்டாங்க. பக்கத்துல நிக்கிது வரும் மொட்டை. அந்த பொண்ணு மொட்டை மாடியில துணிக்காய போடும்போது எட்ட நின்று பாத்துட்டான், தலையை பிடிச்சு மொட்டை எடுத்து விட்டாங்க. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிய பூன்னு சொல்லு. அதேதான். என்னையா பொண்ணு அவங்க அண்ணங்க காதுல ஏதோ ஓதுரா? ஆஹா, அந்த பொண்ணுக்கு உன்னைய பிடிக்கிற போல் இருக்க. வா, அவங்க அடிச்சு வர ட்ரக்ல இருந்து ஓடி போயிருவான். வா வா வா, போயிருவா வா. என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க, அது வந்து உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சோம். ஏங்க, என் தங்கச்சி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுதுங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன், அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னமா நீங்க, நம்ம ரெண்டு பேரும் புருஷ முட்டாத்தியா போறோம், நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியமா சொல்ற, என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க! சொல் சொல் சொல். போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு. இது ஒரு ரகசியமா? அவர் தான் வருஷம் வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேச நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டுப்பாவடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சுட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமன் ஒரு ஜமீனு. அவரை நான் பாக்க, அவர் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவா? வெக்கப்பட்டு கண்ண மூடனா, கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமன் இருக்காரு விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்கார கொலையா கொண்டிருப்பானே? அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டியே தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளாண்டுட்டாங்க, போய் தொலைது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன், ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோ கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா?